ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கெட் டுகெதர் சேனல். இன்னைக்கு நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழர்கள் கொண்டாடுகிற சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்ட பத்தியும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றியும், நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்பாங்கிறத பத்தியும் தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் சரிதாண்டி. தமிழர்கள் வந்து சித்திர ஒண்ணு பாரம்பரியமா எப்படி கொண்டாடினாங்க தமிழ் நியூ இயர் அப்படின்றத பத்தி எனக்கு தெரியும், பட் அறிவியல் ரீதியான்னு சொல்றிய, அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது கிழக்குல வந்து சூரியன் மிக துல்லியமா உதிக்கிற நாள் தான் சித்திர ஒண்ணு. இந்த சித்திர ஒண்ணு தான் நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு வராங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து கணிச்சு வழங்கின வானியல் சாஸ்திரம் தான் இது. ஓ, அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, சித்திர ஒண்ணு, ஆடி ஒண்ணு, ஐப்பசி ஒண்ணு, தை ஒண்ணு, இந்த மாதிரி மாதங்கள்ல வர விழாக்களை எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறது வந்து வெறும் சடங்கும் வழக்கம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய அறிவியல் விஷயங்களை வச்சிருக்காங்க. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது புதுசா இருக்கு, அதை பத்தி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சூரியன் உதிக்கிற தசை கிழக்குன்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா என்னைக்காவது நம்ம யாராவது சூரியன் அளவுகளை வச்சு மெஷர் பண்ணி அது சரியா கிழக்குலதான் உதிக்குன்னு பாத்துருக்கோமா? இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துல சூரியன் மிக சரியா கிழக்குல உதிக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு நோக்கி திரும்பும். திரும்ப ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அது தெற்க நோக்கி திரும்பி திரும்பவும் கிழக்குல உதிக்கும். அதுக்கப்புறமும் மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா தென்கிழக்கு நோக்கி திரும்பும். மறுபடியும் கிழக்குக்கு வர்ற டைம் தான் ஒரு வருடம். இதுக்கும் தமிழ் மாதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லேன். சூரியன் வந்து அதனுடைய பயணத்தை கிழக்கு நோக்கி தொடங்குற நாள் தான் சித்திர ஒண்ணு, அதாவது தமிழ் புத்தாண்டு. அதுக்கப்புறமா அது வடகிழக்கு புள்ளிக்கு வர்ற டைம் தான் ஆடி ஒண்ணு, அதாவது ஆடி பிறப்பு. திரும்ப அது மறுபடியும் கிழக்கு நோக்கி வர்றப்போ ஐப்பசி ஒண்ணு, அதாவது தீபாவளி. அதுக்கப்புறமா அது தென்கிழக்கு நோக்கி ரீச் ஆகுறப்போ தை ஒண்ணு, அதாவது பொங்கல் திருநாள். நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவ்வளவு நாளா விழாக்களை கொண்டாடிட்டு வந்தாங்க. இப்ப நம்மளும் அதே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இதுல இவ்வளவு இருக்கா? பூமியோட பருவ காலநிலை மாற்றத்துக்கு காரணம், பூமியானது நேரா சுத்தாம 23.45 டிகிரி சாய்வா சுத்துறதுதான் காரணம். இந்த வானிலை மாற்றத்தையும் பருவ கால மாற்றத்தையும் நன்கு அறிஞ்ச நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திருவிழாக்களா கொண்டாடினாங்க. இதுதான் தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம். இப்ப புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி, அது இருக்கட்டும். உனக்கு ஏதோ தமிழர்கள் வந்து புத்தாண்ட வந்து எப்படி எல்லாம் வரவேற்பாங்கிறது தெரியும் சொன்னியே, அதை பத்தி ஏதாவது சொல்ல? இதோ இப்ப சொல்ற கேளு. பிறக்க போற ஒவ்வொரு தமிழ் நியூ இயருமே எல்லாருக்கும் எப்படி சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையணும் அப்படின்றதுக்காக அந்த தமிழ் நியூ இயரை எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் நிறையவே நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இருக்க காலத்துல பார்த்தோன்னா நிறைய பேர் தமிழ் நியூ இயரை எப்படி வெல்கம் பண்ணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியறது இல்லை. எங்க ஊர் சைட்லாம் பார்த்தோன்னா இன்னும் அந்த சித்திர ஒண்ணை எப்படி வெல்கம் பண்ணுன்றத பாரம்பரியமா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. தமிழ் நியூ இயர் சித்திர ஒண்ணை எங்க ஊர் சைட்ல சித்திரை கனி காணுதல் அப்படின்னு ஒரு விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அது என்ன கனி காணுதல்? ஏதோ புதுசா சொல்ற மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் சித்திர ஒண்ணுனா என்ன, கோவிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அது என்ன கனி காணுதல், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல? கனி காணுதல் அப்படின்னா பெருசா எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன, நம்ம நியூ இயர் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒரு தாம்பாளத்துல முக்கனிகளான மா, பலா, வாழை. பலா வந்து முழுசா வைக்க முடியாது அப்படின்னால ஏதோ பலாச்சுளை இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த பழங்கள் பிளஸ் கூடவே நம்ம விருப்பப்பட்ட பழங்கள் என்னமோ அதையும் சேர்த்து அதோட வச்சுக்கலாம். அது அது கூடவே தங்கம், வீட்டுல என்ன இருக்கோ, நெக்லஸோ கம்மலோ மோதிரமோ என்னவோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு தங்கம், அந்த கோல்டு பிளஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரூபா நோட்டு, கட்டா இருந்தாலும் சரி கொஞ்சம் நோட்டுகள் அதோட வச்சுக்கணும். பிளஸ் அது கூட லெமன், அப்புறம் வெற்றிலை பாக்கு. நார்மலாகவே வைக்கிறது சாமிக்கு வெத்தலை பக்கத்தில் வைப்போம், ஸோ வெத்தலை பாக்கு அதெல்லாம் அதில் வச்சுக்கணும். இது கூடவே நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்று அதோட சேர்த்து வச்சுக்கணும். முத நாள் நைட்டு நம்ம பெட்ரூமில் காலையில் நம்ம எந்திரிச்சோன்னே எந்த சைடு கண் விழிக்கிறோமோ அந்த பக்கம் இருக்க மாதிரி இந்த தாம்பாளத்தை நம்ம வச்சுக்கணும். நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய பழங்களை. அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னா தங்கத்தை. அதுக்கடுத்து ரூபா நோட்டை பார்க்கணும். இதை மூணையும் பார்த்துட்டு கடவுளை சாமி கும்பிட்டுட்டு, கடவுளே இந்த வருஷம் எங்களுக்கு வளமான ஆண்டாகவும் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு
அந்த முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து நம்ம ஃபேஸை பார்க்கணும். இதுதான் கனி காணுதல். இதை முடிச்சப்புறம் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோமோ அதை அன்றாட வேலைகளை நம்ம பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒன்று தான், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று தான். உப்பு மஞ்சள் இது ரெண்டையும் நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போயிட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60. இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்க வருஷம் வந்து சுபக்கிருது. வரக்கூடிய தமிழ் நியூ இயர் வந்து சோபக்கிருது, அதாவது மங்களமான வருடம் தான் நமக்கு பிறக்க போகுது. மங்களகரமான ஆண்டுன்னு சொல்ற, அதாவது வரப்போற தமிழ் நியூ இயர் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்னு சொல்ற, அப்படிதானே? கண்டிப்பா. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்க கெத்து கேர்ள்ஸ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம். பாய்.